ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலேயே இந்தியா தான் பெட்ரோல் டீசலுக்கு அதிக டாக்ஸ் விதிக்கிற ஒரே நாடு. நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசலோட விலை ராக்கெட்டை விட வேகமாக உயர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு நாளும் பெட்ரோல் மற்றும் டீசலோட விலையை பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருக்கும் தோன்றது, எப்போ தாண்டா ப்ரைஸை கம்மி பண்ணுவீங்கன்னு தோணும். ஸோ இந்த வீடியோவில் பெட்ரோல் மற்றும் டீசலோட விலை குறையுமா குறையாதா, அப்படி குறைஞ்சா எப்போ குறையும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நான் சொல்கிற எல்லா தகவலுமே ரொம்ப முக்கியம் அப்படின்றதால வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் நிறைய வருது. ஒரு லிட்டர் பெட்ரோலை க்ரூட் ஆயில் இருந்து ரிஃபைன் பண்ணி, அதாவது கச்சா எண்ணெயில் இருந்து சுத்திகரிச்சு எடுக்கிறதுக்கு 4.39 ரூபாய் ஆகும். அதே மாதிரி ஒரு லிட்டர் டீசலை க்ரூட் ஆயில் இருந்து சுத்திகரிச்சு எடுக்கிறதுக்கு 6.17 ரூபாய் ஆகும். ஸோ பெட்ரோல் மற்றும் டீசல் ஆயில் கம்பெனியில இருந்து பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போக ரெடியா இருக்கு. ஸோ இப்போதைக்கு பெட்ரோலோட விலை பார்த்தீங்கன்னா 39.22 ரூபாய் கிட்ட வருது. டீசலோட விலை பார்த்தீங்கன்னா 38.96 ரூபாய் கிட்ட வருது. பெட்ரோல் பம்போட டீலர் ஆயில் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கி கொஞ்சம் கமிஷன் வச்சு தான் விற்பாரு. ஸோ டீலருக்கு பெட்ரோலில் கமிஷன் பார்த்தீங்கன்னா 3.79 ரூபாய் கிட்ட வருது. டீசலில் கமிஷன் பார்த்தீங்கன்னா 2.59 ரூபாய் வருது. ஸோ இப்போதைக்கு கவர்மெண்ட்டோட எந்த டேக்ஸும் ஆட் பண்ணாமல் பெட்ரோலோட விலை பார்த்தீங்கன்னா 43.01 ரூபாய் கிட்ட வருது. டீசலோட விலை பார்த்தீங்கன்னா 41.55 ரூபாய் கிட்ட வருது. இப்போ இது இல்லாமல் ஃபியூவலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 32.09 ரூபாய் டாக்ஸ் கொடுக்கணும். டீசலுக்கு பார்த்தீங்கன்னா 31.08 ரூபாய் டாக்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 25.06 ரூபாய் டாக்ஸ் கொடுக்கணும். டீசலுக்கு பார்த்தீங்கன்னா 18.98 ரூபாய் டாக்ஸ் கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டாக்ஸில் பார்த்தீங்கன்னா VAT, அதாவது வேல்யூ ஆடட் டாக்ஸும் இருக்கு. ஸோ இப்போ ஓவராலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டாக்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய டாக்ஸும் சேர்த்து ஃபைனலாக ஃபியூவலோட ப்ரைஸை பார்க்கும்பொழுது பெட்ரோலோட விலை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 101 ரூபாய் கிட்ட வருது. டீசலோட விலை நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. உதாரணத்துக்கு வாகனங்களிலிருந்து வெளியே வர கார்பன் எமிஷனோட அளவு குறையும், அதாவது வாகனங்களிலிருந்து வெளியே வர கார்பன் நச்சு புகையோட அளவு குறையும். அதே மாதிரி எத்தனால பெரும்பாலும் கரும்புல இருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்றதால இந்த திட்டம் அமலுக்கு வந்துச்சுன்னா கரும்பு விவசாயிகளுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா இப்போதைக்கு இந்தியாவில் எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ற கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 684 கோடி லிட்டர்ஸ் அளவுக்கு தான் உற்பத்தி பண்ண முடியும். ஆனா இந்த 20% எத்தனால் பெட்ரோலையும் 5
சதவிகித எத்தனால் டீசல்லையும் மிக்ஸ் பண்ற அந்த திட்டம் அமலுக்கு வரணும்னா குறைந்தபட்சம் இந்தியால எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ற கெப்பாசிட்டி 1000 கோடி லிட்டர் அளவுக்காவது உற்பத்தி இருக்கணும். இப்போதைக்கு பெட்ரோல் மற்றும் டீசலோட விலையை குறைக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பு இது மட்டும்தான். இப்போ உங்கள நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், பெட்ரோல் மற்றும் டீசல ஜிஎஸ்டி வரிக்குள்ள இன்னும் கொண்டு வரல, அப்படி ஜிஎஸ்டி வரிக்குள்ள கொண்டு வந்தா பெட்ரோல் டீசலோட விலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு உங்கள நிறைய பேருக்கு கண்டிப்பா சந்தேகம் வந்திருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1 லிட்டர் க்ரூட் ஆயிலோட விலை 34.83 ரூபாய், இதை சுத்திகரிச்சு பெட்ரோல் உருவாக்குறதுக்கு 4.39 ரூபாய் ஆகும், டீசல் உருவாக்குறதுக்கு 6.17 ரூபாய் ஆகும், டீலருக்கு கொஞ்சம் கமிஷன் போகும், பெட்ரோலுக்கு 3.79 ரூபாய் கமிஷன் போகும், டீசலுக்கு 2.59 ரூபாய் கமிஷன் போகும். ஸோ இப்போ எந்தவித டாக்ஸுமே ஆட் பண்ணாமல் பெட்ரோலோட விலை பார்த்தீங்கன்னா 43.01 ரூபாய், டீசலோட விலை பார்த்தீங்கன்னா 43.59 ரூபாய் ஆகும். ஸோ இப்போ பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்து அதில் அதிகபட்சமாக இருக்கிற 28% டாக்ஸாக போட்டு ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாலுமே பெட்ரோலோட விலை 55.05 ரூபாய் தான் வரும், டீசலோட விலை 55.80 ரூபாய் தான் வரும். ஸோ பெட்ரோல் மற்றும் டீசலை எப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவாங்க, இல்லை கவர்மெண்ட் பெட்ரோல் டீசலோட டாக்ஸை குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களா, இல்லை எத்தனால ஃபியூலோட மிக்ஸ் பண்ணுற அந்த திட்டத்தை சீக்கிரமாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு பழமொழி இருக்குது, அரசனை நம்பி புருஷனை விட்ட கதைன்னு சொல்லுவாங்க. அதனால் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை நினச்சி யோசிக்கிறத விட இப்போ உங்கள் பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணி நல்ல மைலேஜை வர வைக்கிறது அப்படின்றதுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மணியை நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.